உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அருண் மா, பரவாயில்ல அருண், ஒரே நாள்ல இந்த வீட்டை இப்படி மாத்திட்ட. ஆமாண்டா, நான் கூட ரெடி ஆகிறது கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா நீ டே நைட் ஆளுங்களை வச்சு வர்க் பண்ணி ஒரு வகையா எல்லாத்தையும் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேப்பா. இது ஒரு சாதாரண விஷயம்ப்பா, இத போய் நீங்க பெருசா பேசிட்டு இருக்கீங்க. வாப்பா. அருண், கணபதி ஹோமத்துக்கு ஐயர்கிட்ட பேசுறேன், பேசுனியா? நைட்டே பேசிட்டேமா, வந்துட்டு இருக்காரு. சரி, பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சுமா, எல்லாம் ரெடியா இருக்கு. கார்த்தி, இன்னைக்கு நீ ஃபுல்லா வீட்டுல தானே இருப்ப? கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணணும்ப்பா, நீ வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும், வெளியில போகாத. இல்லம்மா, நான் வீட்லயே தான் இருப்பேன். ஒரே நிமிஷமா. ஹலோ, இந்த வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது. மூத்த பையன் ஆனந்த் இருக்காரு, அவரோட மனைவியா மூத்த மருமகளா நான் இருக்கேன். என்ன கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்களே, என்ன ஏதுன்னு போய் கேப்போம். நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. பால் காய்ச்சற விஷயத்த பத்தி என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஆனந்த் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவரை ஒரு மகனாவே நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் எங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த பார், நாங்க உங்களை இன்சல்ட் பண்ணல, மொத்த குடும்பத்தையும் ஆனந்த் தான் இன்சல்ட் பண்ணிருக்கான். உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க குடும்ப மானத்தையே கெடுத்துட்டான். எங்களால வெளியில தலை காட்ட முடியல. அப்பப்ப போன்லயும் யாராவது இந்த கல்யாணத்தை பத்தி கேட்டு எங்களை சங்கடப்படுத்திட்டே இருக்காங்க. என் மருமக மீனாட்சியோட கண்ணீரை தொடக்க முடியாம தினம் தினம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். முதலாளியா இருக்க வேண்டிய கார்த்தி உங்களால இப்போ தொழிலாளியா கஷ்டப்பட்டு இருக்கான். இவ்வளவு கசப்பையும் மறந்துட்டு உங்களை இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்கேன் பாரு, இதுவே ரொம்ப அதிகம். தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காத. என்ன நாச்சியா, நல்ல நாள் அதுவுமா இவகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? வேலைய பாரு. நான் அங்க பேசின, அவளா வந்து பிரச்சனை பண்றா, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாருங்க, பிரச்சனை பண்ணாம போங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அத்தை, கிச்சன்ல கோலம் போட்டு பால் காய்ச்சறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க வந்து ஒரு தடவை பாத்துறீங்களா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு? நீ செஞ்சா எல்லாம் சரியாதாமா இருக்கும், நான் பார்க்க தேவையில்லை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.